घंडोज्वलां गहनकुन्तलदर्शनीयां शैलस्तनीं तरलनिर्झरलम्बहारां श्यामां स्वतस्त्रियुगसूकरगेहिनित्वं व्यक्तिं समुद्रवसनां उभयीं बिभर्षि। श्री भूस्तुति 23வது பத்தியம். இந்த பத்தியத்தில் சுவாமி தேசிகன் பூமி பிராட்டிய சில அம்சங்களை கொண்டு வர்ணிக்கிறார். அந்த வர்ணனையில் அந்த வர்ணனையானது பூமி தேவிக்கும் அன்பயமாறுது, இல்லை சாக்ஷாத் பூமிக்கும் அன்பயமாறுது, ரெண்டு ரூபமாக நீ இருக்கன்னு ஸ்துதி பண்ணுறார். இதில் சம்போதன பதம் வந்து த்ரியுக சூகர கேகினி. பொதுவாக கிருஹிணி கிரகமுச்சத்தைன்னு வசனம் உண்டு. வீடுன்னு சொன்னால் அது மனைவியை குறிக்கிறது. வீட்டுக்கு கிரகம் கேகம் ரெண்டு சப்தம் இருக்குது. அப்போ கிருஹிணினாலும் கேகினினாலும் மனைவி. தமிழில் கூட நம்ம பார்த்தோம்னா சில குடும்பங்களில் மனைவியை வீடுன்னு குறிப்பிடுற வழக்கம் உண்டு. எங்கள் வீட்டில் வரல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேகினி, கேகினா பிரதமா விபக்தி, கேகினி சம்போதனம் ஹ்ரஸ்வம் மாறுது. யாருடைய கேகினின்னு கேட்டால் த்ரியுக சூக்கர, த்ரியுக யுகம்னா இரண்டு, த்ரீனா மூன்று, மூன்று இரண்டு சேர்ந்து ஆறாச்சு. அதாவது பக சப்தம் மாதிரி த்ரியுக ஆறு குணங்களோடு கூடிய சூக்கர, சூக்கரன்னு வராகத்துக்கு இன்னொரு பெயர். அப்போ இன்னொரு சப்தத்தை காண்பிக்கிற சுவாமி சூக்கர கேகினி, இன்னொரு திருநாமம் த்ரியுக சூக்கர கேகினி. ஆறு குணங்கள் ஷாட்குண்யம் அதோடு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த வராக பகவானுடைய மனைவி ஆனனி மனைவியே. துவம், துவம்னா நீ, பிபர்ஷி, பிபர்ஷி பிபர்ஷினா தரிக்கின்றாயின்னு அர்த்தம். டுப்ரிஞ்ச தாரண போஷண யோகன்னு தாத்து பரித்தல், பர்த்தான்ற பேரெலாம் கூட அதெல்லாம் வருது. பிபர்த்தினா அப்போது தரிக்கின்றாய். எதை தரிக்கின்றாயின்னு கேட்டால் ரெண்டு ரூபத்தை சொல்கிறார். உபயீம் வியக்திம், உபயன்றது விசேஷண பதம், அதுக்கு லிங்கம் உண்டு. வியக்திகின்றது இந்த இடத்துல ஸ்ரீலிங்கமாக எடுத்துட்டுருக்கனால உபயீம் வியக்திம்னு போட்டுக்கார். இரு வகையான வடிவத்தை தரிக்கின்றாய். என்ன இரு வகையான வடிவம்னா, ஒன்று பூதேவி, இன்னொன்று பூமி. இப்போ எப்படின்னு சொல்கிறது அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த பதங்கள்லாம். முதல்ல சொல்லச்சே கண்டோஜ்வலாம்னு சாதிக்கிறார். இது எல்லாமே ரெண்டாவது விபக்தியில் இருக்குது. அப்படிப்பட்ட வலை அப்படின்னு அர்த்தம். கண்டனாலே எழும்பி இருக்கக்கூடிய பிரதேசம். இந்த இடத்துல அது இந்த கண்ணம்னு சொல்கிறோம்னா கபோல பாகத்தை குறிக்கிறது. அந்த கபோல பாகமானது நல்லா எழும்பி நல்லா இருக்கான், அதனால் சோபிச்சுட்டு இருக்காளாம். அதான் உஜ்வலாம். உஜ்வலாம்னா அந்த பிரகாசத்தோடு கூடியவள். கண்டகன்னு கட்டிக்கு கூட பெயர். அப்போ அந்த எழும்பி இருக்கக்கூடிய கண்ணங்கள் ஆனால் பல பலன் இருக்கும் போல இருக்குது, அதனால் பிரகாசமாக இருக்கக்கூடியவள்னு பூமி தேவிக்கு போகிறது. பூமியை அடுத்தோம்னா கண்டகாக்கு குன்றுகள்னு வச்சுக்கணும். அங்கங்கே அந்த மேடுகள்லாம் இருக்குது, குன்றுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா அழகாக இருக்கான். ஸோ அதை சாதிக்கிறார். அப்புறம் ககன குந்தல தர்ஷனியாம். ககனன நிபிடன்னு அர்த்தம், அடர்ந்த. நிபிட நிபீடித்த ராவண ரணநடக்கன் சாதிக்கிறார். நிபிட நிபிடனா அடர்ந்த, ககனன அடர்ந்த. குந்தலம்னா கூந்தலுக்கு பெயர். தர்ஷனியம்னா தர்ஷனியம்னு சொன்னாலே காண வேண்டியது, அழகாக இருப்பதுன்னு அர்த்தம். தர்ஷனியாம்னு இங்கே
ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது. இவைகள்லாம் ஆக்சுவலாக அந்த வியக்திக்கு இது போகிறது, அதாவது ஆகாரத்துக்கு போகிறது. கண்டோஜ்வலாம் ககன குந்தல தர்ஷனியாம் வியக்திம் பிபர்ஷின்னு அங்கே கொண்டு போய் அன்வைக்க போகிறார். அப்போ ககன குந்தல தர்ஷனியாம்னா அழகிய கூந்தல் இல்லை அல்லது அடர்ந்த கூந்தல், கூந்தலுடைய காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடியன்னு அர்த்தமாகுது. பூமிக்கு வச்சுட்டோம்னா கூந்தல் போன்ற வனங்கள், காடுகள், அடர்ந்த காடுகள் இருக்கான், அதனால் பார்க்குறதுக்கு வனம் இருந்தால் ஒரு சோபை, அதனால் சோபையோடு பூமி குடியிருக்கலாம். சைலஸ்தனியம்னு பதம் போட்டிருக்கார். அந்த காலத்தில் இது ஒரு போய்டிக் கன்வென்ஷன், மலைகளை வந்து ஸ்திரீகளுடைய ஸ்தனங்களுக்கு ஒப்பிடுறது. காளிதாசன் கூட மேக சந்தேஷத்தில் ஒப்பிடுறான். அப்போது உயர்ந்த மலைகள் போன்ற கொங்கைகளை உடையன்னு பூமி பிராட்டிக்கு போகிறது. இது ஒரு போய்டிக் கன்வென்ஷன். நம்ம சம்பிரதாயத்தில் அந்த ஸ்தனங்கள் வந்து தயைக்கு ஸ்தானமாக வச்சுட்டுருக்கோம், அதனால் அதில் நம்ம விகல்பம் எதுவும் கொள்ளக்கூடாது, எடுத்துக்கூடாது. அது ஒரு தயா விசேஷத்தை குறிக்கிறது. பூமியை பார்த்தோம்னா பூமியில் இருக்கக்கூடிய மலைகள் தான் அது கொங்கைகள் மாதிரி ஆனால் உயர்ந்து எழும்பியிருக்கான். அப்படி ரெண்டு பேருக்கு அன்பையை மாறுது. அதுக்கடுத்து தரள நிர்ஜர லம்பஹாராம், இது கவிகளுடைய ஒரு காவியங்கள் வசதியாக தெரியும். நீர்வீழ்ச்சிகள், நதிகள்லாம் வந்து ஒரு மாலையாக ஒப்பிடுற வழக்கம் உண்டு. ஹாரம்னா மாலை, லம்பஹாரம்னா நீண்ட மாலை. தரள நிர்ஜரன்னு சொல்லச்சு பிராட்டி பக்கமாக பார்க்கச்சு அசைகின்றன்னு அர்த்தம். தரலன்னா அசையக்கூடிய, நிர்ஜரன்னா அந்த அருவி, அந்த அசைகின்ற அருவிகள் போல நீண்ட முத்து மாலைகளை உடையவலைன்னு அங்கே தாத்பரியம். அப்படி ஒரு ஆக்காரம். பூமிக்கு எடுத்துட்டோம்னா தரலாக்கு அபண்டன்ட் அர்த்தம் கொடுக்கும், நன்னா நன்றாக வழியக்கூடிய அருவிகள், அந்த அருவிகளே ஒரு மாலை, அந்த மாலையை உடைய பூமிக்கு போகிறது. ஸ்வதஷாமாம்னா ஸ்வதஹனாலே ஸ்வதசித்தம், இயற்கையாக அர்த்தம். ஷியாமான்றது பூமி பிராட்டிக்கு போச்சு. ஷியாமான்னு சொன்னால் அழகான அர்த்தத்தில் வரும், ஷியாமகா யுவான்லாம் சொல்லுவாள். ஒரு யௌவனத்தில் யௌவன தசையில் இருக்கக்கூடிய, ஏன்னா நித்திய யௌவனம் தான் அவளுக்கலாம். அது பூமிக்கு எடுத்துனோம்னா அந்த இயற்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருமையான நிறம் பூமிக்கு. சமுத்திர வசனம்னு சொல்லிச்சு ஒரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறார். ச முத்ர, முத்ரனா மார்க் அடையாளங்கள், வசனம்னா உடை. அப்போ அழகிய ஒரு நல்ல அடையாளங்களை கொண்ட உடையை அணிந்தவள்னு பிராட்டிக்க போகிறது. அல்லது கடலை, சமுத்திரன கடல், கடலை வசனம்னா முன்னாடியே இந்த இதை உபயோகப்படுத்தியிருக்கார். கடலையே ஆடையாக உடையவள்னு பூமிக்கு போகிறது. இப்படி ரெண்டு ஆக்காரத்தை உபயம் வியக்திம் அப்படிங்கிறார். இரு வகையான வடிவத்தை நீ தரிக்கின்றான் அர்த்தமாகுது. அன்வயத்தை பார்த்தோம்னா த்ரியுக சூகர, த்ரியுக சூகர கேஹினி துவம் கண்டோஜ்வலாம் ககன குந்தல தர்ஷனீயாம் சைலஸ்தனீம் தரள நிரஜர லம்பஹாராம் ஸ்வதஷ்யாமாம் சமுத்திரவசனாம் உபயீம் வியக்திம் பிபர்ஷி. த்ரியுக சூகர கேஹினி, ஆறு குணங்களுடைய ஷாட்குண்ய பரிபூர்ணனான அந்த எம் வராக பகவானுடைய பிராட்டியே துவம் நீ கண்டோஜ்வலம், பிராட்டியாக பார்க்கச்சு அழகிய கண்ணங்கள், அந்த கண்ணங்களால் பிரகாசிப்பவளாக இருக்கக்கூடிய நீ ஒரு உருவம், அல்லது குன்றுகளால் சிறந்து விளங்கக்கூடிய உருவம் பூமிக்கு. ககன குந்தல தர்ஷனியாம்னா அடர்ந்த கூந்தல், அது பிராட்டிக்கு, அல்லது அடர்ந்த காடுகள், அது பூமி பிராட்டிக்கு. தர்ஷனியாம்னா காண மிகவும் அழகாக இருப்பது. சைலஸ்தனியம்னா மலைகளே கொங்கைகள், மலைகள் போன்ற கொங்கைகள்ன்றது பூமி பிராட்டிக்கு, மலைகளே ஸ்தனங்கள் மாதிரி இருக்கக்கூடியது பூமிக்கு. தரள நிரஜர லம்பஹாராம் அப்படின்னா அசைகின்ற அருவிகள் போன்ற முத்து மாலைகளை உடையான்னு பிராட்டிக்கு போகிறது. அல்லது நன்றாக சொரிகின்ற அருவிகள், அந்த வாட்டர் ஃபால்ஸ்னா இருக்கோன்னு அவைகளே வந்து ஒரு கார்லேண்ட், ஒரு மாலை மாதிரி இருக்குது பூமிக்கு. ஸ்வதஷ்யாமாம்னா நேச்சுரல் ஒரு பியூட்டி, ஏன்னா யௌவனத்தில் இருக்கா, நித்திய யௌவனமாக இருந்துட்டுருக்கா பூமி பிராட்டி. பூமி வந்து ஸ்வதஷ்யாமாம்னா இந்த இடத்துல இயற்கையாகவே நேச்சுரலாகவே ஒரு டார்க்னஸ் இருக்குது. சமுத்திர வசனம்னு சொல்லிச்சு பூமி பிராட்டிக்கு அடையாளங்கள் கொண்ட உடை. இங்கே வந்து சமுத்திரமே கடலே ஒரு இதுவாக இருக்குது, உடையாக இருக்குது.
அப்படிப்பட்ட உபயம் வியக்தி இரு வகையான வடிவத்தை நீ தரிக்கின்றாய்னு சுவாமி இரண்டு இரண்டு உருவங்களை சிலேஷன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் சிலையடைன்னு தமிழில் சொல்லுவார். அதை கொண்டு அழகாக நமக்கு காண்பிக்கிறார். இது 23வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.